Welcome to the webinar of product development and innovation using embedded system. இப்ப நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஓரியண்டட் ப்ராடக்ட்டா இருக்கலாம் அல்லது இண்டஸ்ட்ரியல் அல்லது ஆர்மி அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியண்டட் ப்ராடக்ட்டா இருக்கலாம் ஓகேவா அதை எப்படி நம்ம டெவலப் பண்றது அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல என்ன மாதிரி எல்லாம் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு என்ன மாதிரி சென்சார்ஸ் இருக்கு அப்படிங்கிற அவைலபிலிட்டிஸ் அந்த அதை எப்படி செலக்ட் பண்றது அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது இல்லை ஹார்ட்வேர் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செஷன்ல ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியும் அதை பத்தின பேசிக்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைனாலும் ஓரளவுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அதுக்குள்ள நம்ம இறங்க முடியும் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ தேரிப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கும் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ரெண்டே லைன்ல இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அப்போ ஹார்ட்வேர்னா அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டெவலப்மெண்ட் கிட் மேபி இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிபியூ இருக்கு இல்லையா அந்த சிபியூவில் மதர் போர்டு இருக்கும் அதில் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் டயோடு எட்ஸட்ரா எட்ஸட்ரா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க அந்த சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் வேணும் ஓகேயா அந்த ப்ரோக்ராமிங் செக்ஷனை தான் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ சாஃப்ட்வேர்னு சொல்ல வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோலரில் தான் ப்ரோக்ராம் எழுத போகிறாங்க கண்ட்ரோலர்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ப்ரோக்ராமிங் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ப்ரோக்ராமிங் இருக்குது ஒன்று அசம்பிளி லாங்குவேஜ் இன்னொன்று எம்பட் சி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அசம்பிளி லாங்குவேஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் பேசிக்காக 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் படிச்சிருப்பீங்க மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் படிச்சிருப்பீங்க MOV A, B அந்த மாதிரிலாம் கோடிங் எழுதியிருப்பீங்க ஓகே ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு ஆப் கோடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு 100-150 ஆப் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப் கோட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணால் தான் உங்களால் ஒரு வெல் டிஃபைன்ட் ப்ரோக்ராமராக மாற முடியும் இதில் இன்னொரு ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இப்போ 8051 நான் நல்லா தரவாக இருக்கேன் அதை விட அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர் ஒன்று மார்க்கெட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வெறும் அசம்பிளி லாங்குவேஜை மட்டும் வச்சு மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது ஏன்னா ஒரு கண்ட்ரோலருக்கும் இன்னொரு கண்ட்ரோலருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட 99% அப்படியே மாறி இருக்கும் ஸோ அப்போ நான் எப்படி பண்ணுறது நான் ஒவ்வொரு தடையும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா அது நடக்கிற காரியம் இல்லை இல்லை ஏன்னா ஒவ்வொரு தடையும் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு டெக்னாலஜி ஒன்று டெவலப் ஆகிடும் இல்லை எனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற ஒருத்தன் அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவான் நான் எதுவுமே செய்ய முடியாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் நடக்கும் ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்பட் சீனுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க எம்பட் சினா ஒன்றுமே கிடையாது பேசிக் சி ப்ரோக்ராம் அதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் அது அப்படியே உபயோகப்படுத்த போகிறோம் ஓகேவா அது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எம்பட் சிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மார்க்கெட்டில் எத்தனை கண்ட்ரோல் வேணாலும் புதுசு புதுசாக வரட்டும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் கலர் டிவியே இல்லைன்னு நினச்சிக்கோங்க புதுசாக ஒரு கலர் டிவி வாங்குறீங்க ஃபஸ்ட்டு அந்த கலர் டிவியோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் எப்படி மாற்றுறது எப்படி ஆன் பண்ணுறது எப்படி ஆஃப் பண்ணுறது டிவி மோடுக்கு எப்படி வர்றது ஆடியோ செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது வால்யூம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பிக்சரோட கிளாரிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் தடவை கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க என்ன ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மேக்ஸிமம் கஷ்டப்படுவீங்க இல்லையா அது முடிஞ்சிச்சு உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஒரு டிவி வாங்கியிருக்காங்க புதுசாக அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறது சேனல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க அப்போ அந்த டிவியை பற்றி நான் அவேர்னஸ் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் நீங்கள் போன உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த டிவியை ஃபுல்லாக நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க காரணம் என்ன பேசிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதே தான் இந்த எம்பட்சியும் கொடுக்க போகுது ஒரு கண்ட்ரோலரோட பேசிக் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி அதில் கனெக்ட் பண்ணுறது எப்படி அந்த சென்சார் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நான் வாங்குறதுங்கிற பேசிக்காக நீங்கள் இந்த எம்பட்சியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 1000 கண்ட்ரோலர்ஸ் வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே சரி இப்போ இதை ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஜாப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரோக்ராமருக்கு இருக்கக்கூடிய வேல்யூவே தனி அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்காவாக ஒரு ரெஷ்யூம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து எம்பட்டட் டெவலப்பர் எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம் தெரியும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஒரு 5-6 மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 பிக்கு ஆம் ராஸ்பெரி பை அந்த மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரோலர்ஸில் எனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நாக்ரியில் மான்ஸ்டரில் அந்த மாதிரி ஃப்ரீ ஜாப் சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா அதில் அந்த ரெஷ்யூம் அப்லோட் பண்ணுங்கள் அடுத்த 2-3 டேஸில் அதுக்கு வரக்கூடிய கால்ஸை மட்டும் பாருங்கள்
எத்தனை பேர் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராபர்ட் போஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் கம்பெனி இருக்குது நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் மூணு இடத்துலையுமே அதோட பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கே எம்பர்சி ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்ச ஒருத்தனோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்து 60,000 ருபீஸ். அதே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆன் சைட் அவனோட ஜெர்மன் ஆஃபீஸுக்கு அவன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிட்டு வரணும். அப்படி அவன் விசிட் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா அவனோட சேலரி கண்டிப்பாக 3 லேக் மேலே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து செஷனுக்கு போகலாம். கண்ட்ரோலர்ஸ். ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் 8086 அண்ட் 8051. ஓகே, ஸோ அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்தது மைக்ரோ ப்ராசஸர், அதில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை அப்டேட் பண்ணுறதுக்காக மைக்ரோ கண்ட்ரோலர் கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு கண்ட்ரோலருமே அப்படி தான், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இன்னொரு கம்பெனிக்காரன் இன்னொரு கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணுவான், அவன்கிட்ட இருக்க ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி இன்னொருத்தன் இன்னொரு கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணுவான். இப்படியே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கணக்கான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்திருக்கு. அதில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லிஸ்ட்டில் காட்டியிருக்கக்கூடியதான் 8089S52 கண்ட்ரோலர். இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், நீங்கள் படிச்சிருக்கீங்களே 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், அதோட கம்பெனி தான் இது. பிராண்டடுக்காக பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அட்மல் கார்பரேஷன் SC அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது AVR, அதுக்கப்புறம் பிக் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அடுத்து MSP 4030, அடினோ, ராஸ்பெரி பை, ARM 7, ARM 11, ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இதில் இந்த MSP 4030 இருக்கு இல்லையா, இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 1 ரூபா காயின் பாக்ஸ் இருக்குல்ல, 1 ரூபி காயின் பாக்ஸ், அதில் இந்த ஐசி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ARM 11 கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி கேமராஸ், ஸோ அதில் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது ராஸ்பெரி பை, போலீஸ் எல்லாம் வந்துட்டு செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, நம்பர் பிளேட்டை வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி மூவ் ஆகும்போது நம்பர் பிளேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் போடுறது, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு செக்யூரிட்டி அப்ளிகேஷனுக்கு இந்த ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹை ஸ்பீடாக இமேஜை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அடினோ, இல்லை அடினோங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து பக்காவாக சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி சர்வே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஜியோ ஃபோன் மாதிரி. ஜியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெட்ஒர்க்ஸையும் அவன் வந்து காலி பண்ணிட்டான், ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன் எல்லாருமே காலி பண்ணிட்டு இன்றைக்கி அவன் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துட்டான். அவன் வந்தப்போ என்ன பண்ணான், ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இன்டர்நெட்டு ஃப்ரீ, ஃபோன் கால் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணி அவனோட சிம் கார்டை வாங்க வச்சான் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம என்னானோ அந்த ஃப்ரீக்கு அடிக்ட் ஆனோம், யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் வந்து 250 ரூபா 300 ரூபா ஒரு மாதத்துக்கு இருந்த நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி 1 GB ஃப்ரீ கொடுக்குற அளவுக்கு மாற்றியாச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த அடினோவும். ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்காக எல்லா கோடிங்கையுமே ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டான். எல்லா கோடிங்கும் ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டான்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வந்து மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சென்சார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறேன், யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரோலர் மேனுஃபேக்சர் இருக்காங்களே மைக்ரோ கண்ட்ரோல் மேனுஃபேக்சர்ஸ் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்னோட சென்சார் இது தான்ப்பா, இதோட ஆப்ரேஷன் இது, இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு இந்தந்த இடங்களில் இது வந்து சப்போர்ட்டடாக இருக்கும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரூமோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியலோட எவ்வளோ டெம்பரேச்சர் பாய்லர் இருக்குன்னா பாய்லரோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட டெம்பரேச்சர் சென்சார் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இத்தனை டிகிரி சென்டிகிரேட்டில் கூட என்னோட டெம்பரேச்சர் எரிஞ்சு போகாமல் தாங்கி நிற்கும், ஜஸ்ட் அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணும்போது இந்த அடினோ என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்க் அவங்கக்கிட்ட, நீங்கள் இது வரைக்கும் சேல் பண்ணுற எல்லா சென்சார்ஸுமே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற சென்சாரை தான் மார்க்கெட்டில் விற்றுட்டு இருக்கீங்க, அதனால வோல்டேஜ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுது, அதுக்கு பதிலாக 3 வோல்ட்டில் ரன் ஆகிற மாதிரி சென்சார் நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா காம்பேக்டாகவும் இருக்கும், கஸ்டமரான்கிட்ட நாங்கள் சேல் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி அவன் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தான். ஸோ கம்பெனிஸும் வந்து ஓகே இந்த சஜஷன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சென்சார் கிரியேட் பண்ணுறது எல்லாமே 3.3 வோல்ட்டில் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அவனோட பிஸ்னஸ் பிளான் என்னென்னா மற்ற எல்லா கண்ட்ரோலருமே வந்து 5 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும் மினிமம். ஸோ அப்போ சென்சார் கொடுத்தாலும் 5 வோல்ட்டு தான் கொடுத்தாகணும். அப்போ 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற டிவைசஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினோ, ராஸ்பெரி ஃபை, ARM 7 அண்ட் ARM 11. ஸோ 4 பேர் தான். ஸோ 1000க்கணக்கான கண்ட்ரோலரோட காம்படிஷன்ஸை அவன் வெறும் 4 பேரில் சுருக்கி கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த 4 பேரில் அவன் பெரியால நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இன்னொரு பிளான் என்ன பண்ணான் அப்படின்னா, சரி நீங்கள் சென்சார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, வோல்டேஜிங் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, ரைட்டு, இப்போ வந்து அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது இல்லை,
உங்களோட சென்சார் எப்படி யூஸ் பண்ணணும் ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியாது. நீங்கள் டேட்டா ஷீட் கொடுப்பீங்க, அதை படித்து பார்த்து ஏன் செய்வாங்க, அப்போ அவங்களுக்கு ஷார்ட்கட் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். என்னென்னா, உங்களோட சென்சாரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க, நான் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்டோட கோடிங் சர்க்யூட் எல்லாத்தையுமே நெட்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் மக்களுக்கு. அவங்க அதை படித்து பார்த்துட்டு அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகும், எனக்கும் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னான். கம்பெனிஸும் ஓகேன்னு சொல்லிட்டு இவன்ட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதில் இவன் பண்ண மெயின் ட்ரிக்கே வந்து இந்த விஷயந்தான். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சென்சார் பார்த்தீங்க கிடைக்கிது மார்க்கெட்லேருந்து, அந்த சென்சாரை வாங்குறீங்க, நெட்டில் போய் டேட்டா ஷீட்டை பார்க்குறீங்க. அவன் என்ன சொல்லுவான், அந்த டேட்டா ஷீட் எக்ஸ்பிளேஷன் இவ்வளோ டெம்பரேச்சர் ஆப்ரேட் ஆகும், அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இதோட கோடிங் பற்றி விஷயங்கள் தெரிஞ்சால் அடிநோட்டை சொல்லியிருக்கேன், நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி இவனை கை காட்டி விட்ருவான். அப்போ ஃப்ரீ மார்க்கெட்டிங் அடிநோவுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி தான் சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி மினி ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான்ல, ஸோ அதை எடுத்து கொடுத்துருப்பான். நம்ம அந்த கோடிங் சர்க்கியூட் எல்லாம் எடுத்து போட்டோம், பக்காவாக அவுட்புட் வந்துடும். அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு கண்ட்ரோலுக்கு போவோமா? கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவனோட கோடிங்கில் அவுட்புட் வந்துருச்சு. ஓகே ரைட், நம்மளோட ப்ராடக்டை இவனை வச்சே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை ரிலீஸ் முடிச்சிருவாங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் ஒன்று வரும் மார்க்கெட்டில், ஓகேவா? அப்போ அந்த ப்ராடக்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஒரு சென்சாரை தேடுவோம். அங்கேயும் இந்த அடினோ தான் பேக் போனாக இருப்போம். அப்பையும் இவனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த சென்சார் மார்க்கெட்டில் புதுசாக வந்தாலும் எல்லாருமே நாளைக்கு என்ன டிபெண்ட் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்காவாக ஒரு பிளானை க்ரியேட் பண்ணிட்டான். ஸோ அதனால ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அடினோ மட்டும்தான் இருப்பான். இப்போ எப்படி ஜியோ ஃபோன் தான் மார்க்கெட்டில் டாப்பில் நிற்கிற மாதிரி அடினோ மட்டும்தான் மார்க்கெட்டை சர்வே பண்ணிகிட்டு இருப்பான். ஓகேவா? சரி, இந்த எல்லா கண்ட்ரோலரையும் நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்படட் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எம்பட் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.